ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ 2A உண்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு எது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ என்றைக்கு எக்ஸாம் டேட்டு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி என்ன. ஸோ டிகிரி படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா, இல்லை டிப்ளமோ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாமா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் சிலபஸா இல்லை எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சிலபஸா. அப்புறம் இது கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரா, எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஓஎம்ஆரா இல்லை வந்து வேறு ஏதாவது மெத்தடில் நம்ம இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோமா. ஸோ இதை பற்றின எல்லா தகவலும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கும், பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம அப்ளை பண்ணுறதில் ஏதோ தவறு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை திருத்தறதுக்கு நமக்கு காலம் கொடுத்துருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24 ஜூலையிலேருந்து 26 ஜூலை வரைக்கும், அந்த 3 நாளில் வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ திருத்திக்கலாம், ஓகேங்களா? பட் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகக்கூடாது, அதையும் பார்த்திங்க, ஓகேங்களா? எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2A 2O 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 14ஆம் தேதி, ஓகேங்களா? காலையில் 9:30 to 12:30, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வனவர் பதவி இருக்கு இல்லைங்களா, இந்த வனவர் பதவி வந்து பார்த்தீங்க, ஒரே நிமிஷம், இந்த வனவர் பதவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடற்திறன் சோதனையும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ உடற்திறன் சோதனையும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பாஸ் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? உடற்திறன் சோதனைன்றது என்ன, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்னாக இருந்தாங்க, ஆம்பளைங்களாக இருந்தாங்க அப்படின்னா 25 கிலோமீட்டர் தூரத்தை வந்து 4 மணி நேரத்தில் நம்ம கிராஸ் பண்ணி காட்டணும், ஓகேங்களா? இதுவே பெண்களாக இருந்தால் 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து 4 மணி நேரத்தில் நம்ம கிராஸ் பண்ணி காட்டணும், ஓகேங்களா? ஸோ திருநங்கைகள் அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனை வந்து அவங்க வந்து பெண் அப்படின்ற கேட்டகரியில் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 16 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் கிராஸ் பண்ணுற மாதிரியும், இல்லை ஆண் அப்படின்ற மாதிரி போகும் பட்சத்தில் அவங்களும் 25 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் கிராஸ் பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த உடற்திறன் சோதனை அப்படிங்கிறது. உங்களுக்கு நீங்கள் மற்றவங்க கூட எழுதுகிற காமன் எக்ஸாம் கூட இந்த உடற்திறன் சோதனையிலையும் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியதாக வரும், ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள், ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வந்து குரூப் 4 எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாகவே இருக்கிற விஷயம் தான், ஓகேங்களா? மொபைல் ஃபோன் கேரி பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஸ்மார்ட் வாட்சும் கேரி பண்ணக்கூடாது, அதாவது நினைவூட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொத்தம் என்ன எத்தனை பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 507 வேகன்சி, ஓகேங்களா? இதுவே குரூப் 2A வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1820 வேகன்சி இருக்கும், ஓகேங்களா? ஒரு நிமிஷம், 1820 வேகன்சி, ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதி நிபந்தனைகள், வயது வரம்பு, ஓகேங்களா? வயது வரம்பு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி கணக்குக்கு, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது குரூப் 2க்காகட்டும் குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓசி ஜென்ரல் கேட்டகரிக்கு கொடுத்துருக்க ஏஜ் எலிஜிபிலிட்டி, ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச வயது, ஓகேங்களா? இப்போ வந்து நன்னடத்தை அலுவலர் அப்படின்ற பதவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 26 வயசு மினிமம் இருக்கணும், பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 42 வயசை கிராஸ் பண்ணாதவங்களாக இருக்கணும், ஓகேங்களா? குறைந்தபட்ச வயது 26, அதிகபட்ச வயது 42, ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நம்ம டிஃப்ரெண்ட் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு 52 வயசு வரைக்கும் ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுவே நம்ம எக்ஸ்ஆர்மியாக இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 50 வயது வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா? வயது வரம்பு இருக்குது. ஆதரவற்ற விதவைகள், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது, ஆதரவற்ற விதவைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னாலும் வந்து அந்த 60 வயசு அப்படின்றது இருக்குது, ஓகேங்களா? ஸோ 60 வயசு அவங்க பூர்த்தி பண்ணியிருக்கக்கூடாது, 60 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஓசி ஜென்ரல் கேட்டகரிக்கு, ஜென்ரல் கேட்டகரிக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஸோ பிசிஎம்எஸ் அந்த கேட்டகரிக்கு கிடையாது, ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓசி கேட்டகரிக்கு.
ஸோ ஓசி ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம போஸ்டிங் வைஸ் நம்ம பார்க்கணுன்ற நீடு கிடையாது, ஓகேங்களா? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசு நீங்கள் பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதிகபட்ச வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அன்லஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ஆர்மியாவோ இல்லை வந்து மாற்றுத்திறனாளியாகவோ இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த வயது வரம்பு சலுகை இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்குண்டான சான்றுகள் வந்து நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்ட, அதாவது நம்ம பிசி எம்பிசி அந்த கேட்டகரி எஸ்சி எஸ்டி அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூக்கு மினிமம் ஏஜ் எலிஜிபிலிட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா 18 வயது, ஓகேங்களா? அதிகபட்சம் 60 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த டேட்டை பார்த்திங்க 1/7/2024 கணக்கில், ஓகேங்களா? ஸோ அந்த கணக்கில் வந்து பார்க்கும்போது நீங்கள் 18 வயசை பூர்த்தி பண்ணியிருக்கணும், 60 வயசை தாண்டி இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க, டிகிரி படிச்சிருக்கீங்க, இல்லை நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன், இல்லை நான் டிப்ளமோவும் படிச்சிருக்கேன் டிகிரி டிப்ளமோ படிச்சிருக்கேன் டிகிரியும் சாரி ஒரே நிமிஷம் டிப்ளமோ டிகிரியும் படிச்சிருக்கேன் டிப்ளமோவும் முடிச்சிருக்கேன் டிகிரியும் படிச்சிருக்கேன் அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நான் டிப்ளமா தான் முடிச்சிருக்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ டிப்ளமா முடித்து டிகிரி படித்தவங்க மட்டும்தான் கிடையாது, நீங்கள் டிப்ளமா மட்டும்தான் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு நீங்கள் ஒரு சில கோர்சஸ் முடிச்சிருந்தா மட்டும் அந்த ஒரு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வருது, ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ மட்டும் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஒன்றா டிப்ளமோ இன் காமர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல், ஓகேங்களா? மேன்மேட் ஃபைபர் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஸோ பிரேன்ஷம் டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் ஹேண்ட்லூமு டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் மேன்மேட் ஃபைபர் டெக்னாலஜி ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் அது வந்து டிப்ளமோவில் இந்த கோர்ஸ் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் என்னென்ன டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, ஓகேங்களா? யூஜி முடிச்சிருக்கீங்க, பிஜி முடிச்சிருக்கிறீங்க, அது போக வந்து பார்த்திங்கன்னா வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஏதோ முடிச்சிருக்கீங்க, இல்லை கோஆப்ரேட்டிவ் டிகிரி ஏதோ அடிஷ்னலாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க பட்சத்தில் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அத்தனை டாக்குமெண்ட்ஸுமே ஒரு நிமிஷம் மழை வந்துட்டுருக்கு ஓகே. ஸோ அத்தனையுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரியாரிட்டிஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் கோஆப்ரேட்டிவ் பண்ணியிருக்கீங்க, கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ என்ன ஒரு நிமிஷம் முதுநிலை ஆய்வாளர், ஓகேங்களா? ஸோ அந்த போஸ்டிங்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்ன டிகிரிஸ் படிச்சிருக்கீங்களோ என்னென்ன அடிஷ்னல் இது படிச்சிருக்கீங்களோ எல்லா சர்டிஃபிகேட்டையும் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் இடத்துல அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதை உங்களை பொறுத்த முடியும் சொல்லியாச்சு, 18 to 60 நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்கலாம். டிகிரி டிப்ளமோ டிப்ளமோ ப்ளஸ் டிகிரி எல்லாமே அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே. இது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிசி முஸ்லீமு எம்பிசி ஆதி திராவிடர் அருந்ததியர் பட்டியல் பழங்குடியினர் ஸோ எல்லாருமே வந்து இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே தான் வரீங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கும், ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய ஏஜ் எலிஜிபிலிட்டின்றது தான் கம்மி, ஓகேங்களா? நீங்கள் உங்களுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 to 60 எல்லாருக்குமே வரும், ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதிகபட்ச வயது வரம்பு இல்லை, 60 வயதை நிறைவு செய்திருக்கக்கூடாது, ஓகேங்களா?
ஆதார சான்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து அப்டேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து உங்களுடைய 10வது மார்க் ஷீட்லேயோ இல்லை 12வது மார்க் ஷீட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் டேட்டு, பிறந்த தேதி வந்து அதில் மென்ஷன் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில், மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணியிருக்கும், இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய இதில் வந்து பிறந்த தேதி மென்ஷன் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில், நீங்கள் அதற்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டையோ இல்லை வந்து டிசியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா அதுலேயோ, இல்லை பட்டப்படிப்பு அதாவது டிகிரி மார்க் ஷீட்லேயோ எதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் பதிவேற்றம் செய்யணும், ஓகேங்களா? அப்லோட் பண்ணணும் அப்ளை பண்ணும்போது, ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த இதையும் ஆதாரத்தையும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி எது எதுக்கு கொடுத்துருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிறதுல வந்து ப்ரியாரிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு, அதை பற்றின தகவல் தான், ஓகேங்களா? பாருங்கள், துணை வணிக வரி அலுவலர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டிகிரி படிச்சிருந்தாவே போதுமானது, ஓகேங்களா? பிஎஸ்சி அந்த மாதிரி நம்ம படிச்சிருந்தாலே போதுமானது, இல்லை நம்ம காமர்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யார் கொடுத்துருக்காங்க? காமர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லா. ஸோ இதில் ரெண்டுலேயும் வந்து படிச்சிருந்தாங்க அப்படின்னா இது ரெண்டுமே, ஓகேங்களா, லாவும் படிச்சிருக்கணும் காமர்ஸும் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸும், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷனை முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? வரி சட்டம்ன்றது டாக்ஸேஷன், டாக்ஸேஷனை முடிச்சிருக்கணும், டாக்ஸேஷனில் பட்டயம் அதாவது டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கான். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, காமர்ஸு லா ப்ளஸ் இந்த டாக்ஸேஷனில் வந்து டிப்ளமோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, ஓகேங்களா? செகண்ட் ப்ரியாரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸு லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. ஸோ தேர்ட் ப்ரியாரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸு லா. ஸோ இதில் வந்து ரெண்டுலேயும் வந்து அதாவது ஒன்றா காமர்ஸு இல்லைன்னா லா, இதில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷனில் டிப்ளமோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இல்லை நான் வந்து காமர்ஸு மட்டும்தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்த்து ப்ரியாரிட்டி, நான் லா மட்டும்தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு சிக்ஸ்த்து ப்ரியாரிட்டி, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துருக்கு பாருங்கள், டிப்ளமோவில் நான் காமர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், டிப்ளமோ இன் காமர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் ப்ரியாரிட்டி இருக்குது, ஆறாவது ப்ரியாரிட்டி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ப்ரியாரிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? அதாவது இதை நீங்கள் முடிச்சிருந்தீங்க, அடிஷ்னலாக இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எல்லா டாக்குமெண்ட் எல்லா சர்டிஃபிகேட்ஸையுமே அப்லோட் பண்ண சொன்னது, ஓகேங்களா? ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கைத்தறி ஆய்வாளர் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த கைத்தறி ஆய்வாளருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மாநில தொழில்நுட்பம் அதாவது டிப்ளமோ, ஓகேங்களா? ஸோ டிப்ளமோவில் நீங்கள் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இல்லை மேன்மேட் ஃபைபர் டெக்னாலஜி, ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, ஒரு நிமிஷம், ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் ப்ராசஸிங், ஸோ இந்த மாதிரி எதை நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் வந்து உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்குது, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா கூட்டுறவு பயிற்சி. ஸோ இந்த கூட்டுறவு பயிற்சி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த முதுநிலை ஆய்வாளர் அப்படின்ற போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? ஈவன் நீங்கள் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலும் அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ப்ரியாரிட்டி கேட்டகரியால் நம்மளை முன்னால் கொண்டு போய் நிறுத்தும், ஓகேங்களா? ஆதார சான்று, ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், தேர்வர்கள் பதவிகளுக்கு, ஒரு நிமிஷம்,
நிர்ணயிக்கப்பட்டுள்ள கல்வி தகுதினை அறிவிக்கை வெளியிடப்படும் நாளன்று பெற்றிருக்க வேண்டும். அதாவது இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லைங்களா, ஸோ இன்னைக்கு டேட்டில் இல்லை இதுக்கு முன்னத்த டேட்டில், அதாவது 20ஆம் தேதியோ ஜூன் 20ஆம் தேதியோ இல்லை ஜூன் 19 இல்லை அதுக்கு முன்னத்த நாள்லையோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு உண்டான மார்க் ஷீட், அதாவது அட்லீஸ்ட் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் கன்சால்டேட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னாலும் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டாவது நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இன்னும் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கல அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ இல்லை நான் சார் வந்து இப்போ நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேங்க சார் அப்படின்னாலும் உங்களுக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது, ஓகேங்களா. நீங்கள் படித்தே முடிச்சிருந்தீங்கனாலும் சரி, இப்போ நீங்கள் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க மா அப்படின்னாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ப்ரொவிஷ்னல் டாக்குமெண்ட்டாவது நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா. ப்ரொவிஷ்னல் டாக்குமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா. மேற்கண்ட பதவிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள பட்டக்கல்வி டிகிரி, அதாவது வந்து யூஜி பிஜி ஆகிய கல்வி நிறுவனம் பின்வரிசும் வரிசையில் பெற்றிருக்க வேண்டும். அதாவது 10th நம்ம முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும். இன்கேஸ் நான் வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படித்தேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் 10th 12th முடிச்சுட்டு டிப்ளமோ படித்தனாலும் சரி, ரெண்டுமே எலிஜிபிள் தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் 10th படிச்சுட்டு நான் டிப்ளமோ படிக்க போயிருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை வந்து நான் 10th 12th முடிச்சுட்டு பட்டாய படிப்பு அதாவது டிப்ளமோ படித்தேன் அப்படின்னாலும் நீங்களும் அட்டன் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி பிஜி, ஸோ இதெல்லாமே இருக்குது. பட்டம் தற்காலிக சான்றிதழ் அப்படிப்புகளுக்கான ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழுடன் தற்காலிக, இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ரொவிஷ்னல், ஓகேங்களா. ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் வேணும், ஓகேங்களா. ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பாருங்க, அதாவது தற்காலிக பட்ட சான்றிதழ் ஒருங்கிணைந்த மதிப்பெண் பெற்றியல், ஓகேங்களா. ஸோ இதை வந்து பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்க வேண்டும். இன்கேஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு எடுத்துக்கங்க, உதவி ஆய்வாளர்னு எடுத்துக்கங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு பிஎஸ்சி போதுமானதாக இருக்குது, ஆனால் நான் வந்து எம்எஸ்சி நான் படிச்சிருங்க அப்படின்ட்டு நீங்கள் உரிமை கோர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது எம்எஸ்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே அதுக்கு தான் வந்து நான் சொன்னேன், என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ நமக்கு ப்ரியாரிட்டி கேஸில் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா. ஸோ இது வந்து மருத்துவர் மற்றும் மருத்துவர் மற்றும் உடற்தகுதி, இது வந்து வனரு பதவிக்கானது, ஓகேங்களா. ஸோ அவங்க பார்வை திறன் என்ன ரேஞ்சில் இருக்கணும், ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க இது என்னன்றது கிளியராக பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கான ஒரு நிமிஷம், வனவருக்கான போஸ்டிங்னு வந்து பார்த்தீங்கன்னா 114 போஸ்டிங் இருக்குது, ஓகேங்களா. 114 வேக்கன்சி இருக்குது, 114 வேகன்சி வந்து வனவர்க் இருக்குது, ஓகேங்களா. இது தமிழ் மொழியில் தகுதி, ஸோ இன்கேஸ் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஸ்கூலில் வந்து இது பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்து சைன் நான் இதில் தான் தமிழில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து நான் ஒரு ஸ்கூலில் படிக்கல, 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், 6லேருந்து 8 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், அப்புறம் 9லேருந்து 10 வரைக்கும் வேறு ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அந்த டீட்டெயில் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இந்து சமயநர அறநிலையத்துறைக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு இந்துவாக இருக்கணும், அதுக்குண்டான ஆதாரங்களையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வந்து எப்பயுமே ஒரு போஸ்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ண மாட்டோம், ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம், டிப்ளமோ முடிச்சிருக்கோம், டிகிரி ப்ளஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கோம் அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே 18 வயசு ஆனவங்க 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அன்டில் வந்து நீங்கள் ஓசி இல்லை ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில், ஓகேங்களா. ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 to 32, ஓகேங்களா.
அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் எக்ஸ்ஆர்மிக்கும் ப்ளஸ் வந்து விடோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்குது, அதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பார்வை குறைபாடு, அதுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன்றது கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இந்த பாயிண்ட் பாருங்கள், தேர்வர்கள் கல்வித்தகுதி, தொழிற்கல்வித்தகுதி, சிறப்பு பிரிவுக்கான உரிமைகோரல் மற்றும் பிற ஆகியவற்றின் அடிப்படையிலேயே குறிப்பிட்ட சில பதவிகளுக்காக முதன்மை தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் முதன்மை தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை கருத்தில் கொள்ளாமல் அக்குறிப்பிடப்பட்ட பதவிகளுக்கு மட்டுமே கருதப்படுவார்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரியாரிட்டிக்கு உண்டான கேஸ்லாம் நமக்கு வரும். ஓகேங்களா? சங்க கொடுத்துருங்க பாருங்க, வனவர் பதவிக்கான உடற்திறன் சோதனை. ஸோ ஆணாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கிலோமீட்டர் மற்றும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் 16 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கடந்து சென்று நிறைவு செய்ய வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த உடற்திறன் சோதனை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 2A-க்கு உண்டான ப்ரிலிம்ஸ். ஓகேங்களா? முதல் நிலை தேர்வு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது தேர்வு ஜிஎஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கொஷின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்து இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்ற மாதிரி சிலபஸ் நம்ம பார்த்துருப்போம், பட் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் ஜிஎஸ் கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸும் தமிழும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், மேக்ஸ் தமிழ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும் பட்சத்தில் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டுமே பத்தாது. ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் டிகிரி சைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பால்ட்டியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த லக்ஷ்மிகாந்த் அவர் புக் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பட் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நம்ம பேஸ் ஃபண்டமெண்டல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கிலேருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்தது வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற விஷயத்துக்கு நம்ம போக முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கேயே நமக்கு கிளாரிட்டி இல்லை, இங்கேயே நம்ம தான் முழுசாக படிக்கலை அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த புக்கையில நம்ம வாங்கி படித்தோம் அப்படின்னா நம்மளை வந்து இன்னும் நம்ம குழப்பிக்கிற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஸ்கூல் புக்கை நான் தரவாக படிச்சுட்டேன், ஸ்கூல் புக்கை வந்து 100% கிளியராக இருக்கேன் அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்கும்போதே வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனே அதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஸோ புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் படித்தா கண்டிப்பாக பத்தாது, ஏன்னா கொஷின்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ கொஷின் நம்பர் ஆஃப் கொஷின்ஸில் எந்த மாற்றம் கிடையாது, ஜிஎஸ்சில் 75 கொஷின் தான், மேக்ஸில் 25 கொஷின் தான், தமிழில் 100 கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து நமக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனப்படாது. ஓகேங்களா? எந்த அளவுக்கு கட் ஆஃப் நம்ம ஜாஸ்தியாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஜாபுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2க்கும் 2A-க்கும் ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான், ஓஎம்ஆரில் தான் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2க்கு உண்டான மெயின்ஸ் எக்ஸாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் மொழி தகுதி தேர்வு நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதோட 100 மார்க்கு நம்ம எழுத போகிறோம். மினிமம் 40 மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு, அதாவது பேப்பர் செகண்ட் பேப்பருக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க, இல்லைன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு ஜிஎஸ். ஓகேங்களா? இது வந்து குரூப் 2க்கு பொது அறிவு மட்டும்தான், அங்கே வந்து தமிழும் கிடையாது மேக்ஸிமம் கிடையாது, ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து 300. ஸோ இதை மைண்ட் பண்ணாதீங்க, எந்த அளவுக்கு நம்ம ஜாஸ்தி மார்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? குரூப் 2 டோட்டலாகவே, குரூப் 2 மெயின்ஸ் டோட்டலாகவே நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ 2A-க்கு மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், தாள் 1 பேப்பர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ அதோட கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும்.
எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 40 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் செகண்ட் பேப்பருக்கே வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2A இருந்தாலும் தாள் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுதணும். இது அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது, நல்லா பார்த்துக்குங்க. இது நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மாதிரியே மெயின்ஸும் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் பொது அறிவு கொஸ்டின், அதாவது ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸும் தமிழும் உங்களுக்கு 10வது ஸ்டாண்டர்டில் இருக்கும், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதே தான் உங்களுக்கு 100 மார்க்கு வந்து ஜிஎஸ்ஸு, இதில் வந்து மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க். அந்த 40மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங். ஓகேங்களா? 40 மார்க் வேறு எதுவுமே கிடையாது, வேறு எந்த டாப்பிக்குமே கிடையாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட், அந்த எதுவுமே கிடையாது, ஒன்லி ரீசனிங். அந்த ரீசனிங்கில் 27 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மேடம் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க ஃபர்தராக. ஸோ பார்த்துக்குங்க. ஓகேங்களா? தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் மட்டும்தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க, அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது. ஸோ தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுத போகிறீங்க. இது ஜிஎஸ்ஸு மேக்ஸ் இதெல்லாம் வந்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் எழுத போகிறீங்க. ஆனால் ஓஎம்ஆரில் எழுத போகிறதில்ல, ப்ரிலிம்ஸ் தான் நீங்கள் ஓஎம்ஆரில் எழுத போகிறீங்க. மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஎம்ஆரில் எழுத மாட்டீங்க, சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எங்கே நடத்த போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும், சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் இன்னொரு இடம் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 3 இடத்துல தான் அந்த சிபிடி எக்ஸாமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் இந்த தாள் 1 வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்குது. ஓகேங்களா? இந்த தமிழ்மொழி தேர்வு, தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் எழுதலாம். பட் இந்த தாள் 2 பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல தான், அது பின்னாடி வரும் என்ன இடம்ட்டு உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆனால் இது ஓஎம்ஆரில் நீங்கள் எழுத போகிறதில்ல, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் எழுத போகிறீங்க. டிஎன்பிஎஸ்சி இதுக்கு ஒரு உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்க வெப்சைட்லேயே வந்து இதுக்கு உண்டான வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக நீங்கள் எங்கேயும் போய் கன்ஃபியூஸ் பண்ணுங்கள், இது எங்கடா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய நீடே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி அதுக்கு உண்டான உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சொன்னீங்க ஒரு டைம் இல்லை, எத்தனை டைம் வேணால் அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜாக வந்து எக்ஸ்ட்ராடினரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணுன்றதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த மவுஸை நிறுத்தி உங்களுக்கு ஆன்சரை வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து போக தெரிஞ்சது மட்டும் போதுமானது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்டீட்டெயில்டாக எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை நினச்சி வந்து பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த சிபிடி டெஸ்ட்டு எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி சைட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம அட்டன் பண்ணி பார்க்குறது அப்படின்றதுக்கு உங்களுக்கு நம்ம ஒரு டெமோ வீடியோ கூட நம்ம எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கூட வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுக்கு 5 ஆன்சரோட டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதில் எந்த ஆன்சர் நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒன்றா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இப்போ 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலை, நான் பின்னாடி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கொஸ்டினை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து நீங்கள் வந்து 200 கொஸ்டின் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு 4வது கொஸ்டின் நான் வந்து அட்டன் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா அப்போ அந்த 4வது கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர் உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ரைட் சைடில் ஆப்ஷன் கொடுத்துரும், அதெல்லாம் பின்னாடி வருது. ஓகேங்களா? ரைட் சைடில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே வந்து நீங்கள் எந்தெந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணாமல் போயிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அதை எல்லாமே நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரைட் சைட் பேனலில் அதை காமிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து தப்பாக இன்கேஸ் நம்ம ஓஎம்ஆர் மாதிரி நான் தப்பாக கிளிக் பண்ணிட்டேன் அதை வந்து எடிட் பண்ணவே முடியாதா அப்படின்லாம் கிடையாது, தாராளமாக எடிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 200 கொஸ்டின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க, அதில் ஒரு 10 கொஸ்டின் நான் தப்பாக பண்ணிவிட்டேன், ஆன்சரை போய் திருப்பி மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினாலும் பின்னாடி போய் அந்த நீங்கள் எந்த கொஸ்டின் ஆன்சர் திருத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டினுக்கு போய் நீங்கள் ஆன்சரை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சி கிளிக் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் ஏன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் சிக்கு பதிலாக ஏயை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஓஎம்ஆருக்கு வந்து இருக்கிற மாதிரி கிடையாது, நீங்கள் எக்ஸாம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது சப்மிட் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக் சப்மிட் பண்ணிக்கும் அது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து நான் நீங்கள் 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, 10 கொஸ்டினுக்கு நான் ஆன்சரு பண்ணலை
அப்படின்னாலும் அது அதை மைண்ட் பண்ணாது, அது ஆட்டோமேட்டிக் சப்மிட் எடுத்துக்கும். அப்போ நீங்கள் 10 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலை அப்படின்றது தான் வரும், ஓகேங்களா? ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமரும் அங்கே இருக்கும், ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மானிட்டர் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் இருக்கும், ஓகேங்களா? 180 செகண்ட்ஸில், அதாவது 3 மணி நேரம், 3 மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் குறைங்க குறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமரில் உங்களுக்கு அந்த டைமை காட்டிகிட்டே இருக்கும், ஓகேங்களா? 179 நிமிஷம் இருக்குது, 178 நிமிஷம் இருக்குது அப்படின்ட்டு அந்த டைமிங் காட்டிகிட்டே வரும், ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா 240 நிமிஷம், ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து 4 மணி நேரம், ஓகேங்களா? மற்றவங்களுக்கு 3 மணி நேரம் அப்படின்னா உங்களுக்கு 4 மணி நேரம் டைம் கிடைக்கும், ஓகேங்களா? மற்றபடி எல்லாமே சேம் தான், நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். இதுக்கான அட்மிட் கார்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் இருக்கிற நம்பரை வச்சு தான் நம்ம வந்து லாகின் பண்ணி போகணும், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மெயின்ஸு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப இன்டெப்த்தாக போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஓகேங்களா? இப்போ அடுத்த விஷயம் பாருங்கள். ஸோ பாருங்கள், தேர்வர்கள் தொகுதி, அதாவது குரூப் 2 ஏல வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் தாழ்வான, அதாவது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண் பெற்றிருக்க, அதாவது 40 மார்க், ஓகேங்களா? மினிமம் 40 மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் வந்து செகண்ட் பேப்பருக்கு எலிஜிபிள் ஆவீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெயின்ஸில் 2 பேப்பருமே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் சரி ப்ளஸ் வந்து ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் அந்த இதுக்காகட்டும், இல்லை நீங்கள் குரூப் 2 எழுதும் பட்சத்தில் ஜிஎஸ்க்கு மட்டும் ஆகட்டும், அதை நீங்கள் கம்பல்சரி எழுதணும், ஓகேங்களா? ஸோ ஒரு பேப்பர் நான் எழுதிட்டேன், செகண்ட் பேப்பர் நான் எழுதலை அப்படின்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ 2 பேப்பரையுமே கம்பல்சரி எழுதி ஆகணும், ஓகேங்களா? பாருங்கள், ஸோ 2 தாள்களில் ஏதேனும் 1 தாளில் தேர்வு எழுதாத தேர்வர்கள் இத்தேர்வுக்கான குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை பெற்றனர், அதாவது நீங்கள் தமிழ் 1st பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் 40 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிடுவாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுவே மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அந்த 2 2Aக்குண்டான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து எழுதாமல் அதில் வந்து எக்ஸப்ஷன் கிடைக்கும், ஓகேங்களா? அவங்களுக்கு எக்ஸப்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நான் இன்கேஸ் வந்து அதுக்குண்டான விளக்கு கோர்றீங்க அப்படின்னு நான் மாற்றுத்திறனாளி, அதனால் வந்து நான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதலை அப்படின்ட்டு கேட்கும் பட்சத்தில் நீங்கள் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் TNPSC வந்து இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பேசலாம், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் உங்கள் மேலே எதாவது கேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது, அந்த விஷயங்கள் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான், ஓகேங்களா? எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், என்ன இது அப்படின்றது தான். ஸோ இந்த முதல் நிலை தேர்வு இருக்கு இல்லைங்களா, ப்ரிலிம்ஸ் எங்கெங்கே வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்றது இருக்குது, ஓகேங்களா? ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஊரில் போய் எழுதணுமா இந்த ஊரில் போய் எழுதணுமான்றது இல்லை. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுவே மெயின்ஸ் அப்படிங்கும்போது தான் ஒரு சின்ன இது இருக்குது, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், முதன்மை எழுத்து தேர்வு மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இந்த 3 இடத்துல தான் எழுத முடியும், ஓகேங்களா? எதுக்கு குரூப் 2க்கான தேர்வு, ஓகேங்களா? குரூப் 2ஓட மெயின்ஸுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் மட்டும்தான் எழுத முடியும், ஓகேங்களா? ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் 2 2A பணிகளுக்கு முதன்மை தேர்வு தாழ் 1க்கு, ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1st பேப்பர், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா இந்தந்த எக்ஸாம் சென்டரத்தில் தான் எழுத முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் 3 இடம் 4 இடம்னு இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை நம்ம மெயின்ஸ் எழுதும் போது என்ன எக்ஸாம் சென்டர் என்ன டீட்டெயில்ஸ்ன்றது பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ச
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்றது. இது வந்து எக்ஸாம் ஃபீஸ்க்குண்டான டீட்டெயில்ஸு. சரி, ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ பாருங்க, குற்றவியல் வழக்குங்க. ஸோ உங்கள் மேலே ஏதோ வழக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இது பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா என்ஓசி வாங்கி அந்த சான்றிதழை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், தடையின்மை சான்றிதழ் என்ஓசி. ஸோ இன்கேஸ் நான் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி நான் வந்து ஜாபில் இருக்கேன், ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் 5 வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் வந்து 5 வருஷம் இல்லை 5 வருஷத்தை தாண்டி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த தேர்வை எழுத முடியாது, ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து 1 வருஷம்தான் ஆச்சு, 2 வருஷம்தான் ஆச்சு, 3 வருஷம்தான் ஆச்சு, 4 வருஷம்தான் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே 5 வருஷத்துக்கு மேலே போயிருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை எழுத முடியாது. இன்னொன்று, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்குண்டான என்ஓசியை வாங்கி தான் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்ஆர்மி அப்படின்னா, எக்ஸ்ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேலே வந்து நீங்கள் ஆர்மியில் இருந்திருக்கணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரிட்டையர் இதானது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சொந்த காரணங்களுக்காக வெளியே வந்திருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அவங்களா வந்து நம்மளை வந்து பணியிட நீக்கம் செஞ்சுருக்காங்க, இல்லை வந்து வேலையிலேருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ 5 வருடங்களுக்கு குறையாமல் பணிபுரிந்து சொந்த விருப்பத்தில் வெளியே வந்தவர், ஓகேங்களா? சொந்த வேண்டுகோளை தவிர்த்து பிற காரணங்களுக்காக தவறான நடத்தை அல்லது திறமையின்மை காரணங்களுக்காக பணியரவு அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்டவராக இருத்தல் கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு உண்டான இது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த இதில், ஓகேங்களா? ஸோ நான் பேஜ் நம்பர் 40-43-44 வரைக்கும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும் இதில். ஸோ இடஒதுக்கீடு இருக்குது, நியமன ஒதுக்கீடு இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 26.5%, பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய வகுப்பினருக்கு 3.5%, எம்பிசிக்கு வந்து 20%, அது போக வந்து 10 பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30% இடஒதுக்கீடு இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க் எடுப்போம், அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம எந்த அளவுக்கு ஹை ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படின்றது தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேங்களா? இதை அதை தாண்டி வந்து நமக்கு ஜாப் அலோகேஷன் வந்து எப்படி இருக்கும், அதுக்குள்ளெல்லாம் நம்ம போயிடுவோமா அப்படின்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து இது படிக்கவே முடியாது, ஓகேங்களா? ஸோ அதை சிந்தனையில் அதுதான் போயிட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் பாஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஓகே, ஸோ நியமன ஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு 30%, ஓகேங்களா? ஸோ அது போக பார்த்திங்கன்னா இருக்கிற 70%லேயும் நம்ம மார்க் எடுக்கிறது பேஸ் பண்ணி நமக்கு அலோகேஷன் இருக்குது. ஸோ பெண்கள் ரொம்ப தைரியமாக வந்து அப்ளை பண்ணி நல்லா படிங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இலக்கணம் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, ஓகேங்களா? ப்ரிலிம்ஸுக்கு இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா அதே 21 டாப்பிக்கு, இலக்கியம் அதே டாப்பிக்கு. ஸோ தமிழறிஞர்களும் அதுவும் பார்த்திங்கன்னா சேம் டாப்பிக்கில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை சிலபஸில், தமிழை பொறுத்த பொது தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஓகேங்களா? மேக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. இது பொது அறிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி தரத்தில் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு தரத்துக்கு மாற்றிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மற்றபடி சிலபஸ் அதுதான் ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள். ஸோ இந்திய ஆட்சியல் நான் சொன்ன வரைக்கும் அதே தான், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கு நீங்கள் வந்து முடிஞ்சால் வாங்கி அதையும் வந்து சப்ளிமெண்ட் இதாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு ஸ்கூல் புக்கில் நம்ம தரவாக இருக்கணும், ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் நம்ம தரவாயிட்டோம் அப்படின்னா தான்
அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கே நம்ம போக முடியும், ஓகேங்களா. ஏன்னா எதனால் ஸ்கூல் புக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த குழந்தைங்களுக்காக, ஓகேங்களா, ஸ்கூல் 6th to 12th படிக்கிறாங்க அப்படின்னா அந்த வயசுக்கு உண்டான கற்றல் திறனை பொறுத்து அந்த புக்கை ரெடி பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதை நம்ம படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும், ஓகேங்களா. சிம்பிள் லாங்குவேஜில் தான் இருக்கும், நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டு தான் வந்து இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கே நம்ம போகணும். எடுத்தோன்னு நம்ம அதுக்கு போய் உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே புரியாது, ஓகேங்களா. ஸோ பேஸு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான், ஓகேங்களா. அந்த 15 டாப்பிக்கில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அதே தான் ப்ரிலிம்ஸ்க்கு. இது வந்து மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2 ஆகட்டும் 2A ஆகட்டும் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு, ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் 2க்கு படிச்சிங்கனாலும் சரி, 2A-க்கு படிச்சிங்கனாலும் சரி, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இந்த எக்ஸாமை ஃபஸ்ட்டு பேப்பரை நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் SSLC ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதோட சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மினிமம் நீங்கள் 40 மார்க் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் செகண்ட் பேப்பருக்கு எலிஜிபிள், ஓகேங்களா. அதாவது செகண்ட் பேப்பர் அவங்க திருத்தறதுக்கு எலிஜிபிள் ஆகுவீங்க, ஓகேங்களா. ஸோ மெயின்ஸில் 2க்கு, குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் மட்டும்தான், ஓகேங்களா. அதில் வந்து தமிழ் மேக்ஸ் எல்லாம் கிடையாது, ஓகேங்களா. ஒன்லி ஜிஎஸ் 300 மார்க்குக்கு, ஓகேங்களா. டிகிரி ஸ்டாண்டர்ட் க்வெஸ்சன்ஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 2A-க்கு மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் 100 க்வெஸ்சனு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கு 40 க்வெஸ்சன், ஓகேங்களா. ஸோ பகுதியாக பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா 27 டாபிக், ரீசனிங் டாபிக் மட்டுமே தான், வேறு எதுவுமே கிடையாது, எல்லாமே ரீசனிங் டாப்பிக்கு. அந்த ரீசனிங் டாப்பிக்கில் 40 க்வெஸ்சனு, பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா இதில், ஓகேங்களா, இலக்கணம், பேலன்ஸு இலக்கணம் மட்டுமே வந்து 60 க்வெஸ்சன், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சிலபஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான அறிவுரை தான், ஓகேங்களா. ஸோ இது ஓஎம்ஆர் ஷீட் எந்த டைமுக்கு கொடுப்பாங்க, புக்கு இது கொஷின் பேப்பர் கொஷின் புக்லெட் எந்த டைமுக்கு கொடுப்பாங்க, ஸோ எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு டைம் மணி அடிக்கும், ஸோ அந்த விஷயந்தான், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம் எழுதும் போது பார்த்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிங்க, 2A-ஓட ப்ரிலிம்ஸு நீங்கள் ஓஎம்ஆரில் எழுத போகிறீங்க, 2A-ஓட மெயின்ஸு, 2A-ஓட மெயின்ஸில் ஃபஸ்ட்டு பேப்பர் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுத போகிறீங்க, செகண்ட் பேப்பர் மட்டும் நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ஓகேங்களா, CPT டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. தெரிஞ்சிருக்கும் வகை தேர்வுகள். ஸோ இந்த விருந்திருக்கும் வகை தேர்வுகள் தான் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேனா வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பென்னு, ஜெல் பென்னு எது வேணால் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கணினி வழி தேர்வு CPT டெஸ்ட்டு, ஓகேங்களா. இதில் வந்து தெளிவாக உங்களுக்கு அது எப்படி வந்து அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. தேர்வர்கள் ஒவ்வொருவரும் வழிமுறைகளுக்காக பயன்படுத்தும் ஒரு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க, ஓகேங்களா. அந்த ரஃப் ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிஞ்சு வரும்போது அந்த பேப்பர் அந்த ரஃப் ஒர்க் ஷீட்டை வந்து நீங்கள் நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடணும். எதையும் நம்ம கேரி பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸாம் எழுதுறது கம்ப்யூட்டரில், ஓகேங்களா. ஸோ நம்ம க்வெஸ்சன்ஸ் கிடைக்காது, அதில் வரது தான் நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணுறோம். நம்ம ஏதோ ஒர்க் பண்ணுறதுக்காக ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்காக ஷீட் வாங்கியிருந்தாலும் அதையும் வந்து ரிட்டன் நம்ம கொடுத்துட்டு வந்துடணும், ஓகேங்களா.
ஸோ ஓஎம்ஆர் மாதிரி நான் ஒரு டைம் ஆன்சர் பண்ணிட்டேன் ஒரு டைம் ஷேட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் திருத்திக்க முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. எத்தனை டைம் வேணால் நீங்கள் திருத்திக்கலாம். கொடுத்துருக்கிற அந்த 150 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் வேணால் நம்ம பார்த்துக்கலாம், எந்த சேஞ்சஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து 150 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டையும் அதை ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் நீங்களாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கனாலும் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண முடியாது. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தேர்வுகள் தங்கள் விடையினை சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் தேர்வு முடியும் நேரத்தில் தானாகவே விடைகள் சமர்ப்பிக்கப்பட்டு விடும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிக்கும். நான் சொன்ன இல்லைங்களா, அந்த ரைட் சைடில் உங்களுக்கு காட்டும் அப்படின்ட்டு. கேள்வி எண் பெட்டி திரையின் வலது பக்கத்தில் காட்டப்பட்டுள்ள கேள்வி எண் பெட்டியானது பின்வரும் குறியீடுகளில் ஒன்றை பயன்படுத்தி ஒவ்வொரு கேள்வி நிலையையும் காண்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இது மெயின்ஸ் எழுதும் போது இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் பெருசாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து குற்றத்தின் தன்மை, அதுக்குண்டான இது என்ன, பெனால்ட்டி என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், இதுக்குன்னு கிடையாது, நீங்கள் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ மொத்தத்தையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட சாராம்சம் இது தான். ஓகேங்களா? இவ்வளோ பக்கம் இருக்குது, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இது என்னன்றதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, உங்களுக்கு தெரியும், என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்கள், அதை என்னன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ, பை.